ஆக்சுவலாக நீங்கள் பெரிய மாட்டின பெரிய ஸ்ட்ரைக்கு கல்ட்டு கூட இல்லை, இருட்டாயிடுச்சுன்ட்டு மேலே வந்து எடுத்துடலான்ட்டு அப்படியே வந்துட்டு ரீல் வந்து 1000 சீரிஸ் ரீல். கையெடுத்துருச்சு, பிரைட் லைன் வரும், அதோட பவர் இருக்கு, கையோ லைட்டாக எடுத்துருச்சு. கண்டிப்பாக 1.5 கிலோ மேலே தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஆக்சுவலாக கொரடு கொக்கி கழட்டுறது எடுத்துகிட்டு போகல, லிப் கிரிப்பர் எடுத்துகிட்டு போனேன், ஹூக்கை எடுத்துகிட்டு போகாதனால மேலேயே கொண்டு வந்துட்டாலும் இருட்டாயிடுச்சு. அதுதான் ரீசன், வேறு எந்த ரீசனும் இல்லை. லிப் கிரிப்பர் போட்டுட்டு மீனோட சைஸை காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி மீன்லாம் பிடிச்சி ரேர், ஒரு சீசனுக்கு ஒரு 5-6 மீன் தான் இந்த சைஸில் பிடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு மீன்லாம் இப்போ இல்லை, இருக்கிறது ரொம்ப ரேரு. 3 நாள் கழிச்சு நமக்கே மாட்டேன். இருபது எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக இது ரொம்ப குவாலிட்டியான ஃப்ராகு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ராகு கிளியறதுலாம் வந்து ரொம்ப ரேரு. அந்த மீன் மாட்டினதுக்கு இந்த ஃப்ராகோட இதை பாருங்க, சீட்டோ ஃப்ராகு. ஃப்ராகே கிழிஞ்சிருச்சு, ஏன்னா இந்த 1.5 கிலோ சைஸ்லாம் வந்து அந்தளவுக்கு சைஸ் மாற்றி நம்ம ஃபைட் பண்ணி இழுக்கிறதே பெருசு. ஏன்னா ஸ்ட்ரைக்கு வீடியோ எடுக்கும்ல, அப்படி இருந்தாலும் சரி இது எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். ஏன்னா வீடியோ எடுக்க இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் வந்ததுனால பிளான் பண்ணாமல் வந்துட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் அடிக்கணும்னு எனக்கும் தெரியல. ஐயோ, ஒரு ஃப்ராக் கான் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைக்லாம் வந்து ரொம்ப ரேரு. எனக்கே இது எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய மீன் ஸ்ட்ரைக்கும் 4-5 அந்த ஸ்ட்ரைக் தான், 4-5 ஸ்ட்ரைக் தான் இந்த மாதிரி பெரிய மீனை நான் பிடிச்சிருப்பேன். எல்லாமே 3/4 கிலோ டு 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோவுக்கு மேலேங்கிறது ரொம்ப ரேரு, ஏன்னா இங்கெல்லாம் பிடிச்சிட்டே இருப்பாங்க, அதனால் அந்த ஸ்ட்ரைக்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.